ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புழுங்கல் அரிசியும் அப்புறமா சக்கரவள்ளி கிழங்கும் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புழுங்கல் அரிசியை ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம். நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ஃபைபர் இருக்குது. குழந்தைங்களுக்கு வெறுமனே சாப்பிடவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சமையலில் சேர்த்து செஞ்சும் கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறமா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அரிசியும் நல்லா ஊறிட்டுருக்கு. இதை வந்து தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து இது கூடவே காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாக தான் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 சேர்த்துருந்தேன். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துருப்பேன். சீரகம் 1 டீஸ்பூன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருந்தோம்ல அந்த சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு காரம் வந்து உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இது வந்து ஒரு தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மாவு உடனே அரைச்சிட்டு நீங்கள் உடனே தோசை வந்து ஊற்றலாம். இது வந்து உங்களுக்கு புளிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த தோசையே நல்லா மெலீசாக முறுமுறுன்னு வரணும்னா நல்லா தண்ணியை கரைச்சிட்டு நல்லா மெலீசாக தோசைக்கல்லில் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்ல முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தோசைக்கு நான் இன்றைக்கி இட்லி பொடி வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, காரச்சட்னி இதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், தோசை மாதிரியே தான் திருப்பி போட்டாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை வந்து மாவு வந்து உங்களுக்கு இப்போ நம்ம தோசையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறமா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வைக்காதீங்க, புளிச்சிரும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு தோசை உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.